உலகத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சர்மா சங்கம் உலகத்தை வழிநடத்த போகின்ற ஆற்றல் பூர்த்தி சங்கம். அகத்திய சர்மா சங்கம் சுயநலா சங்கம், ஆற்றல் பூர்த்தி சங்கம். எதையும் செய்வார்கள், இதில் தீமை செய்ய மாட்டான். உலக நன்மைக்காக வந்த சங்கம் இது. உலக மக்களை வாருங்கள், ஆறு வாருங்கள், ஆன்மீகவாதிகளை வாருங்கள். அற்புத செயல்கள் அற்புதம் காத்திருக்கு உலகத்திற்கு. அநேகமாக இந்த 2-3 வருஷத்தில் தலைவன் வர இறங்குவான், முருகபெருமான் அறப்போகிறான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவன் தடை பண்ணுறான். ஒரே லட்சியம், எல்லா மக்களும் இன்புட்டு வாழணும். வியாபாரிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு உத்தியோக ஊழியர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேர் நன்மை அடைய வேண்டும். அது வாய்ப்பு வரப்போகுது. ஆக எல்லா மக்களும் இன்புட்டு வாழணும், எல்லா மக்களும் அவன் வாழணும். அதுக்குரிய வாய்ப்பு முருகபெருமானை வந்து செய்ய போகிறார். ஐயோ நேரம் பேசக்கூடாது, அம்மினே சொன்னேன், பேச மாட்டேனே, பேசக்கூடாது. போதும், பேசினா போதும். பேசி 1000 கொடுத்து பேசியிருக்கேன். 1000 கொடுத்து பேசலாம் வெகு பேர் ஜாலியாட்டார். இது உள்ள 650 பேர் ஞானியாயிட்டு, இன்னும் எவ்வளோ பேருனா இந்த 6600 பேர் ஞானியாகணும். மொத்தம் 10000 பேர் ஞானி. ஞானின்னு என்னன்னு கேட்டா, முருகா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, அருணிநாதா, இந்த பாவி பாருன்னு சொன்னால் அந்தே ஞானிடா. ஏன்னா இவ்வளவு அருணிநாதா, பட்டத்தாரியா, பதஞ்சு முடிவா, மோக மகரிஷியா, இந்த பாவி ஒரு பாரு போகிற அவன் ஞானிடா. ஞானிக்கு போய் பெரிய பெரிய பட்டமாக ஒன்றும் தேவையில்லை. இதான் ஞானி, அவன் தான் ஞானி. பதஞ்சு முடிவா, ராமலிங்க, அருணிநாதா, அடியனை காப்பாற்று, அவன் ஞானி. பதஞ்சு முடிவா, என்னை பாரு ஒரு பாரு போகிற அவன் ஞானி. ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் பெரிய மகான் தாயே, அவன் ஞானி. மோக மகரிஷியா, என்ன ஒரு பார்வை பார்ப்பான், அவன் ஞானி. புஜட மகரிஷி ஐயா, இல்லை புஜட மகரிஷினாவே இப்போ ஆற்றலாம். எமனே நடுங்குவான் அவனுக்கிட்ட. புஜட மகரிஷி என்றால் எமன் நடுங்குவான். அந்த காலத்து பேசுகிறேன், இப்போ அதை பேச முடியலையே. அவன் ஞானி. ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது? எப்போ இது அலையிறாண்டா, ஊர் அலைஞ்சிட்ருக்கா, அங்கே பிறடா அளவுக்கு வேறடா. இதுதான் உண்மை. அவன் ஆசையை எப்படி பண்ண, அவன் அண்ணாதான செய், மாத ஒருத்தர் அண்ணாதான செய்யா, அவன் ஞானிடா. சைவத்தை கடைப்பிடி, அவன் ஞானி. பட் அவனை பதிக்க கற்றுக்கொள்ள அடை நாடி வந்துட்டான். முடிஞ்ச விட்டு அன்பு கட்டுறா. கோபம் இல்லாதவன் ஞானி, சுயரம் இல்லாதவன் ஞானி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.